சென்னையில் மாநகர பேருந்தின் மேற்கூரை மீது ஏறியதை தட்டிக்கிட்ட ஓட்டுநர் மீது தனியார் பள்ளி மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர் இதனால் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா சதுக்கத்திலிருந்து பெரம்பூர் நோக்கி இருபத்தி ஒன்பதையே மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது புரசைவாக்கத்தில் பேருந்து வந்தபோது தனியார் பள்ளி மாணவர்கள் இருபது பேர் பேருந்தில் ஏறியுள்ளனர் அதில் சிலர் பேருந்தின் மேற்கூரை மீது ஏறியதை ஓட்டுநர் மோகன கிருஷ்ணன் கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு அந்த வழியாக தப்பி சென்றது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் மோகன கிருஷ்ணன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் தாக்கப்பட்ட விவகாரம் தெரிந்ததும் மற்ற மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை சாலையில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து விரைந்து வந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மீண்டும் பேருந்துகளை ஓட்டுநர்கள் இயக்கினர் இதனிடையே சம்பவத்தில் ஈடுபட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது